இஸ்லாத்துல சில உட்பிரிவுகள் இருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கணுமா, எந்த பிரிவிலும் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் மேட்டர் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல உட்பிரிவுலாம் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது ஒரே ஒரு சமுதாயம் தான், ஒரே ஒரு இனம் தான், ஒரே ஒரு குழு தான், ஒரே ஒரு கூட்டம் தானே தவிர அதுக்குள்ள எந்த விதமான உட்பிரிவும் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாத்தில் கிடையாது. குரான்ல இப்படி எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை, நபிகள் நாயகம் அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனா முஸ்லீம்கள்ல சில பேரு அவர்கள் புரிந்து கொண்ட மார்க்கத்தை புரிந்து கொள்ற விதத்திலையும் அவர்கள் செய்கிற தொழில் முறையிலையும் சில பிரிவுகளாக அவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகியிருக்கிறாங்க? உதாரணமா வந்து கடல் வாணிகம் செய்யக்கூடியவர்கள் மரைக்காயர் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டார்கள். மரைக்காயர் என்பது மரக்கலாயர், மரக்கலாயர் என்பதிலிருந்து திரிந்ததுதான் மரைக்காயர். மரக்கலம் தான் என்ன, படகு தோணி கப்பல் மரக்கலம் சொல்றது. மரக்கலாயர் சொன்னா மணி தோணி மூலமாக, கப்பல் மூலமாக, படகு மூலமாக வியாபாரம் செய்தவர்கள். அப்ப கடலோரத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வந்து அரபு நாட்டிலிருந்து சரக்குகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் வந்து இறக்கி இங்கிருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு அங்க கொண்டு விற்று வியாபாரம் நடத்தி வந்தார்கள். இவங்க கடல் வணிகர்கள் பேரு. இவங்க தான் மரைக்காயருங்கிறாங்க. இவங்க வந்து கொள்கையினால இந்த பெயர் வரல. கடலோரத்தில் இருப்பார்களே ஆனால் பெரும்பாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, மரைக்காயிருப்பாங்க. அவங்க கப்பல் தொழில் பண்ணதுனால இந்த பெயர். ஆனா இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அநியாயம். அவன் செஞ்சா அவன் சொன்னான், மரக்கலத்துல தொழில் பண்ற காலத்துல மரக்கலாயர்னா, இப்ப மரக்கலத்தையே பார்க்க மாட்டேங்கிறான் இவன். அதை சாதி மாறி அறியாமையினால என்ன செஞ்சுட்டான், இவன் ஆக்கி கொண்டான். அதுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ராவுத்தர்மாங்க, ராவுத்தர்னா என்ன, குதிரைக்கு பயிற்சி அளிப்பவன். ராவுத்தன்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னா குதிரைக்கு பயிற்சி அளிப்பவன். யானைக்கு பயிற்சி அளித்தால் மாவுத்தன் என்றும் குதிரைக்கு பயிற்சி அளித்தால் ராவுத்தன் என்றும் சொல்லப்படுவார்கள். அப்ப ராவுத்தர்னா என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே அன்றைக்கு இப்ப எப்படி எனக்கு தெரியல, அந்த சரித்திர காலங்கள்ல எல்லாம் அரபு நாட்டு குதிரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த குதிரை தான் யுத்தத்தில ரொம்ப பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம நாட்டில் இருக்கிற சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு அந்த காலத்தில் முஸ்லீம் வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, அரபு நாட்டிலிருந்து குதிரையை கொண்டு வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை ராணுவத்துக்கு என்ன செய்வாங்க, பாண்டிய மன்னர்களுக்கு சோழ மன்னர்களுக்கு விற்பனை செய்வார்கள். அந்த ராவுத்தர் வேலை பார்த்ததுனால குதிரைக்கு பயிற்சி அளித்த காரணத்தினால் அவர்கள் ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள். இப்ப இவன் குதிரையே கிடையாது, இவன் ராவுத்தர். இது தப்பு. ஆனா ஜாதி மாதிரி ஆக்கித்தான், இவன் ஆக்கித்தான். அறியாமையில் இஸ்லாம் அதை வந்து ஏத்துக்கிறவே இல்லை. அதெல்லாம் இப்ப நாங்க ஒழிச்சிட்டு வர்றோம். பின்னாடி பேருக்கு பின்னாடி மரைக்காயிரு, பேருக்கு பின்னாடி ராவுத்தர் எல்லாம் போடுவாங்க. எல்லாம் போடாது, இஸ்லாத்துல இல்ல. உங்க அப்பா மரைக்காயிரம் தான் மரைக்காயிரம் வந்துட்டு போறான், நீ ஏன் மரைக்காயிருங்கிற, நீ என்ன கப்பலை அவரம பண்ற, நாங்க கேட்கிறோம். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பட்டாணிகள்ங்கிறாங்க. பட்டாண்டா என்ன, பட்டாண்டா வடக்க உள்ள ஒரு மாநிலம், ஒரு மாகாணம். அங்க ஒரு வகுப்பு கலவரம் வருது. அதுல முஸ்லீம்கள் வாழ முடியாம தமிழ்நாட்டுக்கு அகதிகளா வர்றாங்க. அங்கேருந்து வந்ததுனால அவர்களுக்கு உருது பேசுவாங்க. அவங்க உருது தாய்மொழியா உள்ளவங்க யாரே, பட்டான்கிற பகுதியிலிருந்து வந்தவர்கள், பட்டாணியர்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்படியாக சில காரண காரியங்களால் சில பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இதுல எதுலையும் நீங்கள் இருக்கணும் அவசியம் கிடையாது, அவங்களும் அதுல இருக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாரும் முஸ்லீம்ங்கிற ஒரே பெல்ட்ல தான் இருக்க வேண்டும். அதான் இஸ்லாம் விரும்புகிறது. அறியாமையினால இது உண்டான பிரிவு. நான் வந்து ஒரு தாத்தாவோட என்ன சொல்றேன், இஸ்லாம் வந்து ஒரு 5 மணிக்கு தொடர்ந்து நடத்துறதுனா அந்த ஊர்ல இஸ்லாத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து 5-6 போனா 5-5 பின்னாடி உள்ளவர் சொல்லுறாங்க. ஆனா அதே இந்து மதத்துல ஒரு வசதிப்பட்டவர் வந்து நீங்க மயிலாடுதுறை இருக்கிறாரு, என்னுடைய கிராமத்துல வந்து அந்த பூஜைக்கு நடக்கிறது. அப்ப அது வந்து தீவார்த்தம் உங்களுக்கு காட்டுவாங்க. அப்ப குருக்களை கிட்ட ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லுவாரு, நம்மளுடைய பண்ண வந்து மாயா இருக்கு, அதனால வந்து சத்த வைட் பண்ணுறாரு. இந்து மதத்துல வந்து தெய்வத்தை வைட் பண்ணுறாங்க. அதே நேரத்துல வந்து 5-5 தொழுகை நடத்துகிற ஒரு இஸ்லாம்
ஆறு மணி அஞ்சு ஆறுக்கு பின்னாடி வந்த ஒரு பணக்காரர் பின்னாடி சொல்றதுன்றத நான் இதை நேசிக்கிறேன். அந்த நேசிப்பை வந்து நான் இசலாத்தை இலங்கைக்கும் நேசிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இசலாத்திலையும் சகோதரர் கேட்டா போல் நான் அதெல்லாம் கேட்கலாம்னு எழுதி வைத்திருந்தேன். அதே நேரத்தில் வந்து பிரிவுகள் இருக்கிறது, அதுல வந்து சில சில மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்கிறார்கள். அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? ஒரு தலித்தாக ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வருகிறார், வந்த பிறகும் அவர் தலித்தா இருப்பாரா, தலித்து முஸ்லீம் என்று சொல்லப்படுவாரா? அதான் அவங்களுடைய கேள்வி. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாத்துல கிடையாதுங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இனத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தாலும் சரி, அந்த இனம் அவரை விட்டு போய்விடும், அந்த பெயர் அவரை விட்டு போய்விடும். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல வந்து நாங்க வந்து அதை சுத்தமா வெறுத்துருவோம். இன்னைக்கு எல்லாரும் நாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா முஸ்லீமுமே ஏதோ ஒரு சாதியிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க எதுல இருந்து வந்தோம்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப நான் எங்க அப்பன் பாட்டன் வந்திருக்காங்கல்ல, எங்க அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சாதியா இருந்தாங்க எனக்கு தெரியாது, எந்த முஸ்லீமுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? நேத்து இஸ்லாத்துக்கு வர்றாரு அவருக்கு மட்டும் தெரியும். புதுசா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தார்ல, நம்ம இந்த சாதியிலிருந்து வந்திருக்கிறோம் அவருக்கு தெரியும். அவர் பிள்ளைக்கு கூட சொல்ல மாட்டார், அவர் பேருன்னு கூட தெரியாது. அப்ப அது இஸ்லாத்துக்கு வந்து அது ஒண்ணுதான் தெரியுமே தவிர, ஒரு தலைமுறை கடந்து விட்டால் அவர் எங்கிருந்து வந்தார் என்பது கூட தெரியாத அளவுக்கு இஸ்லாத்துல வந்தவன ஒரு மேஜிக் நடக்குதா, அது மந்திரமானு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிஜமாக சொல்லுகிறோம், எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அவர்கள் எந்த சாதியிலிருந்து வந்தார்கள் என்று தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட அந்த சாதி வேறுபாட்டை நீக்கி விடுகிறது. ஆனா இப்ப வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை கேட்டா, ரங்கநாத் மிஸ்ராட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த ஆள் விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்கும் போது தலித்து முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார். தலித்து கிறிஸ்தவர்களுக்கும் தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டார். இது ஒரு நாலு நாள் பேப்பர்ல இதே பேப்பர் செய்தி வந்துகிட்டே இருக்கு. கேள்விக்கு அதான் காரணம் நினைக்கிறேன். நாலு நாள் பேப்பர் வருது, தலித்து முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முஸ்லீம் ஆனவனே ஒரு தலித்தா இருக்கிறார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் தலித்து முஸ்லீமுக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கிடையவே கிடையாது, நடைமுறையில எங்கேயும் கிடையாது. எந்த ஒரு ஊர்லயும் இஸ்லாத்துக்கு தலித்து ஒருத்தர் வந்தால் அவரை தலித்து முஸ்லீம் என்று நாங்கள் சொல்வதே கிடையாது. அப்படி எந்த ஊர்லயும் நடக்கிறதும் கிடையாது. ஆனா தலித்து கிறிஸ்தவர்ங்கிறது உண்டு. இப்ப கூட நீங்க விழுப்புரம் பக்கத்துல, இந்த ஊரே உளுந்தூர்பேட்டை இல்லையா, உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் போய் வழிபடுறாங்க. ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஒருத்தர் வந்து வன்னியராக இருந்து கிறிஸ்தவனானவர், இன்னொருத்தவங்க வந்து தலித்தா இருந்து கிறிஸ்தவரானவர்கள். இப்ப வன்னியர்கள் தான் வழிபடுவதா தலித்து வழிபடுவதா அந்த சண்டை? ஒரு மதம் தானா? ஒரு மதம், ஒரு கடவுளும், ஒரு கொள்கை. ஆனால் அவர்கள் தலித்து வன்னியர்கள், இவங்க தலித்து கிறிஸ்தவர்கள். அப்ப அவங்க அடித்து கொண்டு பெரிய கலவரம் நடந்து அந்த பேராயருக்கு எதிராக இவங்க தீர்மானம் போட்டு, இவங்களுக்கு எதிராக அவங்க போட்டு, கடைசியில வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டு போலீஸ் இறங்கி துப்பாக்கி சூடு நடத்தி ரெண்டு பேரும் இறந்து போய் இன்னைக்கு அந்த ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கிற செய்தி எல்லாம் பேப்பர்ல பாக்குறோம். அப்ப ஏன் இப்படி வருது? அந்த மதத்துல இருந்தாலும் கூட தலித்தா இருப்பவர் தலித்தாகத்தான் கிறிஸ்தவராக இருக்க முடியும், தலித்தாகத்தான் அவர் வன்னியராக இருக்க முடியும், வன்னியராகத்தான் அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியும் இருக்கிறது. எங்க மார்க் இஸ்லாத்துல வந்து யாரு இஸ்லாத்துக்கு வருகிறாரோ அவரை எந்த பள்ளி வாசலுக்கு விரும்புறாரு நாங்க கூட்டிட்டு போய் நாங்க ரெடி. அவரு எந்த பள்ளியை சொல்றாரு சொல்லட்டும், மக்கா உள்பட, மக்காவில் இருக்கிற புனித பள்ளி வாசல் உள்பட அவர் எந்த பள்ளியில போய் முதல் வரிசையிலிருந்து தொலை விரும்புறாரு, நான் கூட்டிட்டு போறேன். யாரும் தடுப்பாங்களாங்கிறீங்களா? வரவேற்பார்கள். அப்ப இங்க எங்க தலித்து கிறிஸ்தவர் இருக்குது, தலித்து முஸ்லீம் எங்க இருக்குது? அதெல்லாம் வேணாம், ஒழிக்கணும்னு நாங்க சொல்றோம். அதனால இடஒதுக்கீடு கிடைச்சாலும் சரி வேணாம், இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி இந்த முத்திரை நீ சுமக்கணும் சொன்னா அதை விட சுயமரியாதை முக்கியம். எனக்கு இடஒதுக்கீடு இல்லாட்டாலும் பரவாயில்லை, காலங்காலமா என் மீது தீட்டப்பட்ட முத்திரை இருக்க, தாழ்த்தப்பட்டவன் இழிந்தவன் சொன்னிய அது நீங்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இடஒதுக்கீட்டையும் தியாகம் பண்ணுவோமே தவிர, அதெல்லாம் வேணும், சுயமரியாதை வேணும்னு விரும்பணும் சொல்லுவோமே தவிர, அந்த மக்களை வந்து தலித்துகளை ஆக்கியே இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நாங்க ஒப்ப மாட்டோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை விட எது வேணும் நாங்க நினைக்கிறோம்? சுயமரியாதை வேணும் நினைக்கிறோம், கண்ணிய வேணும் நினைக்கிறோம். வேலை வேணா கிடைக்கும், அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்?
நான் வந்து தலித்து தான் நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஏன் ஒத்துக்கிறீங்க? நான் இழிந்தவன் என்று நீங்க ஒத்துக்கொள்ளணும். நான் தாழ்த்தப்பட்டவன் ஒத்துக்கொள்ளணும். ஏன் ஒத்துக்கிறீங்க? அதை விட வேலை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் தலித்தெல்லாம் கிடையாது, நான் மனுஷன் அப்படி நிமித்து நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் எங்களை வந்து வழிகாட்டுகிறதே தவிர எங்கள அந்த தலித்து முஸ்லீம் டாபிக்கே கிடையாது. விளங்காம இந்த ஆள் சொல்ல, அந்த பேப்பர்காரங்களாம் என்னமோ முஸ்லீம்களுடைய குரல் மாதிரி எதிரொலிக்கிறாங்க. எந்த ஒரு குக்கிராமத்தில கூட தலித்து முஸ்லீம்ங்கிற டாபிக் கிடையாது, எந்த கிராமத்திலும் கிடையாது. அது முக்கியமான விஷயம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பள்ளி வாசல்கள்ல மத குருக்களாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நண்பர்களாக ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. எனக்கே தெரிஞ்ச நண்பர்களை ஒரு 50 பேர் இஸ்லாம் பள்ளிவாசல்ல மத குருவாக அவங்க தான் தொழுகையை நடத்துவார்கள். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்புறம் ஏன் தலித் முஸ்லீம்? அது கிடையாது, அது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். என்னோட வகுப்பு இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஸ்டே பண்றதுக்கு ஓரளவு மிஸ் பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து இந்துல வந்து எங்க வீட்டுல நல்லா ஹெவியா பத்தி உள்ளவங்க இருந்து நான் வந்து அதாவது அவங்க லெவலுக்கு வந்து ஹெவியா கொடுக்கல, அவங்க கட்டாயப்படுத்துறதில்ல. சோ இப்ப ஒரு அளவு மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, ஸ்டே பண்றாங்க. இது வந்து இஸ்லாமிய குடும்பத்துல கட்டாயப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு தான் என்ன? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து 5 நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என்று அவங்களுக்கு கடமை இருக்கிறது. அதுபோக வெள்ளிக்கிழமை என்று ஒரு சிறப்பு தொழுகை, அதாவது பகல் தொழுகைக்கு பதிலாக ஜும்மா என்ற ஒரு சிறப்பு தொழுகை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. இந்த சிறப்பு தொழுகையை வந்து நாங்கள் கூட்டாகத்தான் தொழணும், தனியாக தொழ முடியாது. மற்ற தொழுகைகளை வந்து தனியாக கூட தொழுது கொள்ளலாம். இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை வந்து எல்லாருமா சேர்ந்து கூட்டான முறையில் தான் என்ன செய்யணும், தொழ வேண்டும் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. அது ஒரு கட்டாயமான ஒரு கடமை தான். இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. போக வர்றது சேர்த்து அவர் சொல்வது 1 மணி நேரம் ஆகும். பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குமே, ஆனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே முடிந்துவிடும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் பாடத்தை மிஸ் பண்ணி தான் போகணும், அந்த அளவுக்கு தூரத்தில் தான் பள்ளிவாசல் இருக்குது என்று இருந்தால் அவங்க இருக்கிற இடத்திலேயே கூட்டாக ஒரு ஒரு ஆள் இல்லையே, 4-5 பேர் இருப்பாங்களே, ஒரு 4-5 பேர் இருந்தா போதும், கூட்டாக முறையில அந்த தொழுகை அவங்களே நடத்தி கொள்வார்களே, ஆனால் அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர்ல சேர்ந்துடும். அதனால் சிலரை இழப்பார்கள், அவ்வளவு தூரத்துலதான் இருக்குது என்று இருக்குமே, ஆனால் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல செஞ்சு கொள்ளலாம். அது இஸ்லாம் வந்து அப்படி ஒரு டைட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிரேயருக்காக வேண்டியும் ஒவ்வொரு மதத்தினருடைய சிறப்பு வழிபாடுகளுக்காக வேண்டியும் அதுக்கு அந்த அந்த இடம் கொடுக்கணும், அந்த ஓய்வு கொடுக்கணும், அந்த டயத்தை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. அதை வந்து இந்த கல்லூரிக்காரங்க நடவடிக்கை எடுத்தார்களே, ஆனால் மிஸ் பண்ற மேட்டர் வராது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், ஒரு 1 மணிக்கே போறாங்களா, 1 to 2 வரைக்கும் அந்த பாடம் இல்லாம ஆக்கிக்கிட்டு கண்டிப்பா பிரேக் கொடுத்தா போறாங்க, சாப்பாட்டுக்கு பிரேக் கொடுத்தா போறாங்க. அது கல்லூரிகளுக்கு சட்டத்தில் இடமும் இருக்குது. மதச்சார்பற்ற ஒரு நாடுதான், எல்லா மதத்தினருக்கும் அவங்களுடைய சிறப்பு வழிபாட்டுக்காக வேண்டி அந்த மாதிரி கொடுக்கலாம்னு ரூல் இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து அதை செஞ்சிட்டார்கள்னா இது குழப்பம் வராது. அல்லது பக்கத்தில் இருந்து அதிகமா மிஸ் பண்ணாம போக முடிஞ்சா அவங்க போயிட்டு வரலாம், தொலைவுள்ளதான் இருந்து அதனால அவங்களுக்கு பாடம் போயிடும் என்று இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு நேரம் வந்து விசாலமான நேரம் இருக்கு. இந்த 12 to 1 தான் செய்யணும்னு கூட எங்களுக்கு கிடையாது. அந்த தொழுகைக்குரிய நேரம் எப்ப வரும்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துடும். வெள்ளிக்கிழமை மட்டும் 11 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் இந்த லாங் டயத்துல எப்பவா செஞ்சா போதும். 12 to 1 செய்யணும்னு சட்டம் கிடையாது. 11 மணிக்கு செஞ்சாலும் ஓகே, 12 செஞ்சாலும் ஓகே, 1:30 செஞ்சாலும் ஓகே, 3 மணி வரைக்கும் விரிந்த ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த விரிந்த டைம் கொடுக்குது? நீங்க சொன்னதுக்காகத்தான், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கும் பொழுது இந்த நேரத்தை தான் ஒதுக்கணும் சுருக்கமா கொடுத்தால் எல்லாருக்கும் சாத்தியப்படாது, யாராவது சிலதை இழந்துருவாங்க. இஸ்லாம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காத வகையில என்ன பண்ணதுன்னு கேட்டா, ஒரு லாங்கா ஒரு டைம் கொடுத்து 11 to 3 கணக்கு பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கிறீங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வருது. இவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் எங்க முடியுமோ அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒதுக்கி கொள்ளலாம். அப்ப தொழுதாலும் அவர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் செஞ்சதாக 1000 ரூபாய் பாதிக்காது. அதன்படி அவர் நடந்து கொள்ளலாம். ஒசாமா
அந்த உலக வர்த்தக மையத்தையும் பெண்டகன் என்ற ராணுவ மையத்தையும் அவர் தாக்கியது சரியா? அவர் எதற்காக போராடுகிறார்னு கேக்குறாங்க. உசாமா பின் லேடனை பொறுத்த வரைக்கும் அவரே பிறப்பால் அவர் ஒரு முஸ்லீம் தான், சவுதியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் தான். இது எதனால் இவர் இப்படி ஆனார், இதனுடைய வரலாறை எடுத்துக்கொண்டீர்களேயானால், இது அமெரிக்காவுடைய சூழ்ச்சியினாலையும் அமெரிக்காவுடைய சதியினாலையும் அமெரிக்காவுடைய வல்லாண்மையை நிலைநாட்டுவதற்காகவும் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டவர் தான் உசாமா பின் லேடன். முதல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி தயாரிக்கப்படுறாரு? அன்றைக்கு வந்து உலகத்தில் ரெண்டு வல்லரசு இருந்தது. ஒன்னு வந்து சோவியத் யூனியன், இப்ப செதறி ரஷ்யாண்டாயி மற்ற நாடுகள்லாம் துண்டுதுல செதறி போய்விட்டது. அப்ப வந்து ஒரு நாடா இருந்தது சோவியத் யூனியன், அதுக்கு உலகமெல்லாம் பயப்பட்டான். இரண்டாவது அமெரிக்கா, சரிக்கு சரியா நின்றார்கள். ரெண்டு வல்லரசுமே என்ன செஞ்சாங்க, உலகத்தில் சமமான வல்லரசாக இருந்தார்கள். அந்த காலத்தில் சோவியத் யூனியன் என்ன பண்றான்னு கேட்டா, ஆப்கானிஸ்தானை போய் ஆக்கிரமிக்கிறான். சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் நாட்டை போய் ஆக்கிரமிச்சு அங்க போய் ஒரு பொம்மை, இப்ப அமெரிக்கா ஈராக்ல பண்ணிருக்கிறான்ல, அந்த மாதிரி பொம்மையாக நஜீபுல்லாண்டு ஒரு ஆளை பிடிச்சி அவரை ஜனாதிபதி ஆக்கி முழுக்க முழுக்க அது ரஷ்யாவுடைய சோவியத்துடைய ஆளுகையின் கீழே அந்த நாட்டை கொண்டு வந்துவிட்டான். ஆப்கான்கிறது முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு. அப்ப என்ன செய்யற அமெரிக்காவுக்கு, இது வந்து ஒரு பெரிய என்னடா இது, ஒரு நாட்டை போய் அவன் தங்கையில் எடுத்துக்கொண்டானே, நமக்கு வந்து வியட்நாம்ல போய் இருந்தோம், நம்மள நிக்க முடியல, கௌதமாலாவில் வரையடிச்சு விட்டாங்க, இவன் போய் தாக்கு பிடிச்சு நிக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அமெரிக்காக்காரன், அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிகாரம் இருக்கும் சிஐஏ போன்ற அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒருத்தன் கிடப்பானா அப்படின்னு சொல்லி இந்த உசாமாவை தேடி பிடிக்கிறாங்க. இந்த உசாமாங்கிறவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு எல்லா விதமான பயிற்சியும் அமெரிக்கா கொடுக்குது, ஆயுதம் கொடுக்குது, பணம் கொடுக்குது, வெடிகுண்டு செய்வது எப்படி, விமானத்தை கொண்டு போய் வர்த்தக மையத்தில் மோதுவது எப்படி, எல்லாம் எங்க படிச்ச பாடம் அது, எல்லாம் அமெரிக்கா கொடுத்த பாடம். அமெரிக்காவில் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அமெரிக்காவுடைய பணத்துல அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ்ல அமெரிக்காவுடைய ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இப்ப ரஷ்யாவை எதிர்த்து உள்ள போராடுறாங்க. எங்க ஆப்கானிஸ்தானத்துல ரஷ்யாக்காரனை ஏத்தி நிக்கிறான். எப்படிப்பட்டது, அதாவது ஏவுகணை எல்லாம் ஏவுவதற்கு பெரிய இந்த மாதிரி தளம் இருக்கணுங்க, அப்பதான் ஏவுகணை ஏவ முடியும். அன்றைக்கு அமெரிக்காக்காரன் உன்னை கண்டுபிடிச்சிருந்தான், தோல்ல மாட்டிக்கிட்ட ஏவுகணை ஏவுறது, மினி ஏவுகணை, மைக்கு அளவு தான் இருக்கும், தோல்ல மாட்டிக்கிட்ட அமுக்கணும் ஏவுகணை போய் என்ன செய்யும், அப்படி உன்னை கண்டுபிடிச்சிருந்தான். அதுதான் அன்னைக்கு நவீன ஆயுதம், அந்த ஆயுதம் உசாமா கையில அன்றைக்கு உள்ளதுல, அதான் நவீன ஆயுதம். இப்பது வந்து பழைய ஆயுதம், அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு டெக்னாலஜி. அப்ப அன்றைக்கு இருந்த ஆயுதத்துல பெரிய நவீன ஆயுதம் இருந்தவனே, இது ரஷ்யாக்காரன் எதிர்பார்க்காத ஒரு ஆயுதம். அவன் ஏவுகணை அது உளவு கேமராவில எல்லாம் வராது, தோல்ல மாட்டிக்கிறதுலாம் கேமராவில் வரும், வராது. இந்த பில்டிங் அளவு இருந்தா தான் ஒரு எரும மாட்ட அளவுக்கு கேமராவில் தெரியும், உளவு பார்க்கும் போல செயற்கை கோள்ல இருந்து. இப்ப தோல்ல மாட்டிக்கிறது தெரியுமா, ஏவுகணை இருக்கிற இடமும் தெரியல, அங்கிருந்து ரஷ்ய விமானம் போகுமா, தோல்ல மாடி அடிப்பா போய் விமானத்தை தகர்த்திரும் ஏவுகணை. இந்த மாதிரியான ஏவுகணையை வைத்து ரஷ்யாவுடைய படையை நிர்மூலமாக்குறாங்க. யாரு, ஒசாமா பின் லேடனுடைய ஆட்களும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களும். அப்ப அதை உடச்சு தள்ளி ரஷ்யாக்காரன் விட்டா போதும் நினைச்சுட்டான், ஓடி போயிட்டான். நஜிபுல்லாவை கொண்டாந்து நரோட்ல விட்டு தூக்குல போட்டு இந்த துரோகிக்கு இதுதான் கதின்னு சொல்லி அவன் பணத்தை அடக்காம ஏழு நாள் போட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்ப அமெரிக்காவா உசாமா பின் லேடன் என்பவன் வந்து அவன் உண்டு வேலை உண்டு, அவன் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அவன் ஒரு ஆர்கிடெக்ட், இயல்புல அவன் பயங்கரவாதி கிடையாது, அவன் ஒரு கட்டிடக்கடை நிபுணர், அவ்வளவுதான். அவனுடைய குடும்பத்தார்கள் தான் இன்னைக்கு வந்து ஈரான் அமெரி பிரிட்டன்லையும் அமெரிக்காவிலையும் நிறைய கட்டிடங்களை கட்டி ஏஜென்ட் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், கான்ட்ராக்ட் எடுத்து. அப்படிப்பட்ட ஒரு பொறியாளர் குடும்பத்தில் உள்ளவன் தானே தவிர அவன் வந்து இயல்புலேயே ஒரு பயங்கரவாதி கிடையாது. அவனை ஆக்குனது யாரு, இவங்க தான் ஆக்கின உடனே இவங்க ஆட்சிக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, அவனை விட்டு இந்த தாலிபான் படைகளை வைத்துக் கொண்டு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றாங்க. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றின பிறகு இவங்க என்ன விதைச்சாங்க அமெரிக்காக்காரன், இஸ்லாமு ஜிஹாத் தப்பு சொல்லி கொடுத்தானா, அது நல்லா மண்டையில் உட்கார்ந்துருச்சு இவனுக்கு. இவன் தானே சொன்னான் அதை எதிர்க்கிற ஜிஹாத் புனித போரு, இதுதான் உங்க மார்க்கத்தில் சொல்லப்படுதுன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் இவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறான், யாருக்கு, உசாமாவுக்கு. அந்த தவறான இஸ்லாம் வந்து அவன் மனசுல உட்கார்ந்துருச்சு.
அப்பதான் பாக்குறா அமெரிக்காக்காரன் அதை ஆக்கிரமிக்கிறது, இதை ஆக்கிரமிக்கிறது, முஸ்லீம் நாடுகள் மீது படையெடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறான், ஒரு ஐடியா பண்றான், இவங்க ரொம்ப எதிரியா இருக்கிறாங்களே, ரஷ்யாவை எதிர்த்த மாதிரி நம்ம அமெரிக்காவை எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி ஏற்பட்டுத்தான் அவன் போய் இந்த வர்த்தக மையத்தை போய் தாக்கலாம். தப்பு அது, யார் செஞ்சாலும் தப்பு. அப்பாவிகளை தாக்குவதற்கு, பொதுமக்களை தாக்குவதற்கு இவனை மாதிரியான ஒரு குழுக்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, செய்யக்கூடாது. அப்ப அது வந்து உசாமா பின் லாடன் வந்து உருவாக்கி விட்ட காரணத்தினால், உருவாக்கியவர்கள் அதனுடைய வினை விதைத்தவன் வினையா இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, வினை விதைச்சு வினையா இருந்தாங்களே தவிர, இது அமெரிக்க தயாரிப்பு. இந்த ஜிஹாது புனித போர் என்பதெல்லாம் அமெரிக்கா காரன் விதைத்து முஸ்லீம்களை இப்படி ஒரு கலர் கொடுப்பதற்காக செஞ்ச வேலை. அதுக்கு உசாமா மாதிரி சில ஆட்கள் பழியாகி விட்டார்கள். இன்னைக்கு மீள முடியாத நிலையில, அதான் சரிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அதே மாதிரி காரியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இஸ்லாத்து சம்பந்தம் கிடையாது. இறைவன் மனிதனை படைத்தானா, மனிதன் இறைவனை படைத்தானா என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறைவனை மனிதர்கள் படைக்கிறதில்லை. மனிதன் இறைவனை படைத்தான் எதுக்கு பெரியார் சொன்னார்னு கேட்டா, அவனா செதுக்கி வைத்துக் கொண்டு நம்ம கண்ணால பாக்குறோம், அவனா செஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்றான் இல்லையா, அதனால அவர் சொன்னாரு. முஸ்லீம்கள் இறைவன் சொல்லக்கூடிய ஆளை நாங்க போய் செய்யறதோ செதுக்கிறதோ கிடையாது, இருக்கிறத நம்புறமே தவிர நாங்கள் இறைவனை படைத்து என்ன செய்யறது இல்ல, வணங்குறது கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, இறைவன் நம்மளை மனிதனை படைத்திருந்தால் அவன் படைச்சால் எப்படி இருக்கணும், அது வெளிப்படணும். பெரிய அறிவாளி இதை படைச்சிருந்தா அந்த அறிவு இதில் தெரியணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணுமா இல்லையா. அந்த மாதிரி இறைவன் தான் நம்மளை படைச்சான் என்று இருந்தால் நம்ம ஏன் தப்பு செய்யறோம், இறைவன் நல்லவன் நல்லவன், அவன் படைக்கிறது நல்லதை தான் செய்யணும். நம்மள உள்ளவங்க என்ன செய்யறோம், இறைவனால் படைக்கப்பட்டவங்க திருடுறோம், ஏமாத்துறோம், மோசடி பண்றோம், கோல் சொல்றோம், புறம் பேசுறோம், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கிறோம், இன்னும் நிறைய நிறைய தீமைகள்லாம் செய்யறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் படைச்ச மாதிரியா தெரியுது, ஏதோ ஒரு கேடு கட்டவன் படைச்ச மாதிரி தான் தெரியுது, இறைவன் படைச்ச மாதிரி தெரியல. அப்படிங்கறதுனால அவர் கேட்கிறாரு, இறைவன் படைத்தான் என்றால் நம்ம ஏன் தீமைகளை செய்கிறோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து இஸ்லாத்துல எங்களுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் வந்து அவருடைய படைப்புகள்ல சிறந்த படைப்பாக மனிதனை படைக்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம தான் சிறந்த படைப்பு, நம்மள அப்படித்தான் நம்புறோம், மனிதர்களாகி நம்ம அனைவரும் அப்படித்தான் நம்புகிறோம், இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. எதனால இந்த சிறந்த படைப்பு ஆகுறோம், அவனுக்கு இருக்கிற அந்த சிந்திக்கிற திறன்னாலதான். நம்மளை விட வலிமையில கூடி இருக்கிற யானை சிங்கம் எல்லாம் சிறந்த படைப்பு ஆக முடியல. நம்மால் சிறந்த படைப்பு ஆக முடியறதுக்கு என்ன காரணம், நமக்கு மட்டும்தான் மூளை இருக்கிறது. மூளை சிந்திக்கிற மூளை, எல்லாத்துக்கும் மூளை இருக்கிறது, நமக்கு தான் சிந்திக்கக்கூடிய மூளை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இந்த சிந்திக்கும் திறனாலதான் நம்ம சிறந்த படைப்பு ஆகிறோம். சிந்திக்கிற திறன் என்பது எப்ப அது சிந்திக்கிற திறனா இருக்கு தெரியுமா, அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா தான் அந்த படைப்புக்கு சிந்திக்கிற வேலையை நடக்கும். ஃப்ரீடம் கொடுக்கலன்னு வைங்க, அது ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் மாதிரி தான். ரோபோ இருக்குதுன்னா நடண்டா நடக்கும், நில்லுண்டா நிக்கும், லெப்ட்னா லெப்ட் திரும்பும், ரைட்னா ரைட் திரும்பும். அப்படியாக கடவுள் நம்மளை படைத்து இருந்தால் அப்ப நம்ம சிறந்த படைப்பா இருந்திருக்க மாட்டோம். அதாவது நம்ம நினைச்சா உட்காரணும், இப்ப வந்து நினைச்சா ஒரு ஆள் அடிக்கணும்னு அடிச்சு போடணும், அடிக்க கூட நினைச்சு அடிக்காம இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு சுதந்திரம் இருக்குது, நமக்கு சிந்திக்கிற திறன் இருக்குன்ற நிரூபணமாகும். அப்ப சிந்திக்கும் திறன் எங்க வெளிப்படும் என்றால், அந்த சிந்திக்கிற திறன் எப்ப வெளிப்படும் என்றால், சுதந்திரம் இருந்தா தான். நம்மளை விட அபாரமா கம்ப்யூட்டருக்கு நினைவாற்றல் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, 16 டிஜிட்ட போட்டு இன்ட்டு 16 போட்டா உடனே ரிசல்ட் சொல்லுதா இல்லையா, உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், 16 டிஜிட்ட போட்டு அதை 16 பெருக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஒரு 10 எடுக்கும், இடத்துல ஒரு 3 நாளாச்சு எடுக்கும், அந்த மாதிரி எடுக்க டைம் எடுக்கும். அவ்வளவு பெரிய நம்பரை பெருக்கிறதுக்கு கம்ப்யூட்டரோ கால்குலேட்டரோ டைம் எடுத்துக்கிறதா, அவ்வளவு மெமரி பவர் கூட தான், சிந்திக்கிற பவர் இல்ல. சொன்னதே செய்யுது, இன்ட்ட தட்டுனா இன்ட்ட தட்டு, ராங்கா பிளஸ் தட்டி விட்டா பிளஸ் தான் காட்டும், விளங்குதா. நம்ம தட்டுன மாதிரி வேலை செஞ்சால் அதுல திறமை வெளிப்படுமா, வெளிப்படாது. இப்ப கடவுள் நம்மளை படைக்கிறார்னு வைங்க, படைச்சிட்டு எல்லாம் அப்பாவியா, எல்லாம் நல்லவனா,
எல்லா ஒண்ணு பேசுறவனா நினைச்சாலும் போய் பேச இயலாது. அப்படி இருந்தா இது மிஷினா இருக்குமா மனுஷனா இருக்குமா? அப்படி நம்ம இருந்தா நம்ம போய் பேச நினைச்சாலும் பேச முடியாது, உண்மைதான் பேசணும். அப்படின்னு இருந்தா நல்லதுதான் செய்யணும், கெட்டது செய்ய முடியாது இருந்தால் அது ஒரு ரோபோ. கடவுள் ரோபோ படைக்கல. கடவுள் எதை படைக்க விரும்புறாரு? மனித தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இந்த சிந்தனையை கொடுத்து. இந்த இதெல்லாம் நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? அந்த கண்ட்ரோல் இல்லாத சிந்தனையினாலதான். அந்த கண்ட்ரோல் இல்லாத சிந்தனையினால சில செய்தான்கள் கெட்ட வேலையை செஞ்சாலும் அந்த சிந்தனையினாலதான் நல்ல வேலைகள் உலகத்தில் நடக்கிறது, நிறைய கண்டுபிடிப்புகளும் உலகத்துக்கு கிடைக்கிறது, நிறைய முன்னேற்றங்களும் உலகத்துக்கு ஏற்ப. லிமிட் கடிவாளம் போட்டுன்னு வைங்க, ஒண்ணுமே கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம அப்ப வாழ்ந்திருப்பான், குட்டி போட்டு செத்து போயிருப்பான். என்ன குட்டி போடுற கம்ப்யூட்டரா இருந்திருப்போம். நம்மளுக்கு சிந்திக்கிற திறன் இல்லாம கடவுள் படைச்சிருந்தா நம்ம ஒரு எந்திர மனிதனா இருந்திருப்போம். வித்தியாசம் என்ன? எந்திரம் குட்டி போடாது, நம்ம குட்டி போடுவோம். குட்டி போடுற மிஷினா வாழ்ந்துட்டு போயிருப்போமே தவிர என்னத்தையாவது கண்டுபிடிச்சிருப்போமா? மூளை இருக்குமா? அப்ப கடவுள் என்ன பாக்குறாருன்னு கேட்டா, சிறந்த படைப்பை படைக்கிறதா இருந்தால் அவனை எல்லாம் செய்ய விட்டுறணும். சரி, அப்ப எல்லாம் செய்ய விட்டா தீமை செஞ்சதுக்கு என்ன? உன்னை உதப்பேன், நாளைக்கு உதப்பேன். உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீ ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா உன்னை நான் தண்டிப்பேன். அதற்கு பிறகு எத்தனை பேர் நல்லா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கடவுளுடைய ஆற்றல் வந்து இந்த சுதந்திரம் கொடுத்திருப்பதில் தான் அவர் ஆற்றலும் வெளிப்படுகிறது, நம்ம ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் தெளிவா சுருக்கமா எளிமையா விளங்குறதா இருந்தா, ஒரு கல்வி கூடம் இருக்கிறது. அந்த கல்வி கூடத்தில் என்ன செய்யறாங்க? பரிசு வைக்கிறாங்க. படிக்கும் போது மாணவர்கள் தருதலையா பாதி பேர் சுத்துறான், பாதி பேர் ஒழுங்கா படிக்கிறான். ஒழுங்கா படிக்கிறவன் நல்ல பாச என்ன செய்யறான்? மார்க் வாங்கிடுறான். தருதலையா இருக்கிறவன் இஷ்டத்துக்கு சினிமாவில் நிக்கிறான், அங்க நிக்கிறான், பீச்சில் நிக்கிறான். பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? இவன் தான் நல்லா ஜாலியா இருக்கா நினைப்போம். ரிசல்ட் வரும்போது அவுட்டு. இவன் ஐஏஎஸ் போயிருவான், அவன் ஆடு மேய்க்க போயிருவான். யாரு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜெயிலில் இருக்கிற மாதிரி வாழ்ந்தானோ அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது, நீ வந்து உனக்கு அறிவு தந்துட்டப்பா, அறிவு தந்தவங்களுக்கா வேண்டி இந்த சினிமா கூட்டத்தில் சுத்தினானே அவனை மாதிரி சுத்தினேன்னா அங்க தண்டிக்கப்படுவேன். ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்கினானே அவனை மாதிரி நடந்தேன்னு சொன்னா உனக்கு பரிசு தருவேன், உனக்கு எது வேணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதனால வந்து இதுதான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்படி இல்லைன்னா ஒரு எந்திரத்தை படைச்சு கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படாம போயிடும். என் பெயர் சிதம்பரசன், படிச்சறிவு. பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் இந்தியர் தான் கடவுள்னு, அப்படிப்பட்டவர் தங்கள் மதத்துல யாரு? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, தங்கள் மதத்துல வந்து உருவ வழிபாடு கிடையாது என்பதுதான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். கடவுள் என்றால் எந்த பலவீனமும் இல்லாதவர்னு சொன்னீங்க, அப்படின்னா அவர் யாரு? உங்க மதத்தில் உருவ வழிபாடு இல்லைங்கிறாங்களே, அதை பத்தி என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது எங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா சில பேர் நினைக்கிற மாதிரி சூனியம், தப்பா முஸ்லீம்களை நிறைய பேர் வழங்கியிருக்கிறாங்க. கடவுள்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு பேர் கடவுள்ண்டு, அப்படி கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறார், அவரை யாரும் பார்த்தது இல்லை. நம்ம நியாய தீர்ப்பு நாளுக்கு திரும்ப எழுப்புவார, அப்ப நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம். அப்பதான் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியும். அவர் எப்படி இருப்பார்னு தெரியாததுனால உருவத்துல கொண்டு வராதிங்க. உருவமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு வந்து என்ன இருக்கு? அவருக்கே உரிய மின்சார மாதிரியோ ஒரு காற்று மாதிரியோ உருவமற்றது கிடையாது. நமக்கு தெரியாது கடவுளை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய சாயல், தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் கூட நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடவுள் வந்து அவருக்கே உரிய ஒரு சாயலில் இருப்பார். அது எப்படி என்று நமக்கு தெரியாது, நம்ம பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகம் பார்க்கல, உலகத்தில் யாரும் பார்க்கல. ஆனால் கண்டிப்பா அவருக்கே என்று ஒரு வடிவம் இருக்கும். அது நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியுமே தவிர இப்ப தெரியாது. பார்க்காத ஒன்றுக்கு உருவம் கொடுக்க கூடாது. என்ன நீங்க பார்த்துட்டா என்னை வரையலாம், என்னை பார்க்காம நீங்க வரைய முடியுமா? வரைஞ்சா நானா இருப்பனா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களா ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறாதீங்க, அப்படி வெளிப்படாதீங்க. அவனுடைய ஆற்றல் வல்லமை எல்லாம் கருத்துல கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குறோம் என்று நினைத்து வணங்குங்க சொல்லுது. ஒரு பகுதி விளக்கம் தந்திருக்கிறேன் சார். இதுதான் கூட இந்த பட்டாளி மறைந்த சார்பு ஆகட்டும், நான்
முஸ்லிம்கள்ட்ட இவர் சொன்ன மாதிரியான ஐயா சொன்ன மாதிரியான சில பிரிவுகள் வச்சுதான் இருக்கிறாங்க. மாதிரி கேரள மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யறார்கள். இப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எதுல சேர்த்துருவீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் இதுல சேரணும்னு விரும்புவாரே, ஆனால் அவர் எதில் விரும்புகிறார் அதில் சேர்த்துருவோம். யாரும் ஆட்சேபணம் பண்ண மாட்டோம். இல்ல பல சிரிக்கிறது சொல்லல, நிஜமாகவே என்னை மறைக்காரில் வச்சுக்கிறாங்க நான் சரின்றுவோம். என்னை ராவுத் அது வேற இதுல உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு தலித்து போய் என்னை செட்டியாரில் வச்சுக்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? அடே நீ செட்டியாரான்னு கேட்பாங்க. ஐயர்ல வச்சுக்கிறேன் ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இஸ்லாத்துல வந்து அவர் பெசா முஸ்லீமா இருந்தால் நல்லது நாங்க சொல்லுவோம், இஸ்லாத்துலாம் கிடையாதுன்னு. அவர் புடிவாதமா என்னை மறைக்காயில் சேர்ப்பீங்களான்னு கேட்கிறாரு. தாராளமா மறைக்காயில் போட்டுக்கிறங்க, எந்த மறைக்காயில் ஆட்சேபணம் பண்ண மாட்டாரு. என்னை ராவுத்தர்ல சேர்க்க கேட்கிறாரா? போட்டுக்க ராவுத்தர்ந்து, தாராளமா போட்டுக்க, நாங்க அது ஒரு பெரிய விஷயமாவும் ஆக்கவே மாட்டோம். யாரு எதை விரும்புறீங்களோ, இல்ல கடல போய் ஆக்கிக்கிறோம், டக்குனா டக்குனு போட்டுக்க, உனக்கு என்ன விருப்பம்? விளையாட்டுக்க சொல்லல, நிஜமாகவே இங்க வந்து அப்படி நாங்க வச்சிருக்கிறோம். யார் எதை இப்ப கூட மறைக்காய் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நான் இன்னும் ராவுத்தர் ஆகிக்கிறேன் ஆகிக்கிறலாம். லெப்பைன்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நான் இன்னையில இருந்து லெப்ப கிடையாது, நான் இன்னையில இருந்து தக்கனி ஆக போறேன்னு ஆகிக்கிறலாம். எங்க இதுல எல்லாத்தையும் யாரு சீரியஸா எடுத்துக்கிற விளையாட்டு மாதிரி இது. இங்க உள்ளது என்ன, மறைக்காறு லெப்பையெல்லாம் ஒரு தமாசு மாதிரி இருக்குமே தவிர, எத்தனையோ பேர் மறைக்காறு லெப்பையா இருக்கிறார்கள். இப்ப நாங்கெல்லாம் கடற்கரை பகுதியில் நாங்கெல்லாம் மறைக்காரு. இப்ப நாங்க லெப்பன்னு போட்டுக்கிடும். இப்ப எதுக்காக வேண்டி லெப்பட்ட இட ஒதுக்கீடு தருவாண்டானா? சரி லெப்ப என்ன, யாரு வேணாலும் ஆகிக்கிறலாம். அதனால வந்து பிராக்டிக்கலாவே இப்படி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து விரும்புதல சேர்த்துடலாம், யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, வந்து முஸ்லீம் வந்து ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றீங்க, ஆனா வந்து தர்காவுக்கு போற முஸ்லீம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பதியாரத்துல பயணத்துனாங்கன்னா அந்த இடத்துல வந்து கூடக்கூடியவங்க வந்து மகளிர்களும் பேசாமல் ஒரு 100 பேர் தான் போறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தர்காவ கூடுன்னு அந்த இடத்துல 1000 ஆண்கள் 1000 பெண்கள் இஸ்லாமியர்கள் கூடுறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும். இதுல வந்து இரண்டாவது கருத்துக்கு எட்டமே கிடையாது. ஆனா முஸ்லிம்கள்ல பல பேர், இந்திய முஸ்லிம்கள்ல பல பேர் அறியாமையினால இறந்து போனவர்களை வணங்குறாங்க. தர்காங்கிறது இறைவனை வணங்குற இடம் இல்ல. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நாகூர்ல சாகுல மீது ஒருத்தர் இருந்தார். அவர் மக்கள்கிட்ட ஆசை வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவரை பொதிச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் ஒரு மனுஷன், இறந்துட்டாரு. அதுக்காக உடைய பொதைச்சாங்க. அப்ப இறந்து போனால பொதிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவரேங்கிறான். இது வந்து ஒரு இறைவனை வணங்குற மார்க்க ஒத்துக்கிறோமா? இதை ஒத்துக்கிறா? இஸ்லாம் இதை ஒத்துக்கிறவே செய்யாது. அதே மாதிரி ஏர்வாடியில் இருக்கார். அவர் யாரு? அவர் ஒரு மன்னர். இந்த பாண்டிய மன்னர் கூட ஒரு யுத்தம் நடந்து அதுல யுத்தத்தில் கொல்லப்பட்டாரு. உடனே அவர் அடக்கி வச்சுக்கிட்டு ஏர்வாடி இப்ராஹிம் ஒலி உள்ளான்றான். அவர் மனநோயாளி எல்லாம் குணப்படுத்துவாரு. அவர் மென்டல் செக்ஷன் அவர் கீழ்பாகும். அப்படி அவர் கீழ்பாக வைக்கிட்டாங்க. இது இஸ்லாத்துல உண்டா? இதெல்லாம் கிடையவே கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எல்லாம் கடவுள்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களுடைய சமாதிகளை எல்லாம் மக்கள் வந்து வழிபாட்டு தலம் ஆக்கிவிட்டார்கள். எனக்கு சமாதி கட்டக்கூடாது, என் சமாதியில் எந்த வழிபாடு நடத்தக்கூடாது, என் சமாதியில் எந்த விழாக்கள் நடத்தக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனாலதான் நபிகள் நாயகத்தினுடைய சமாதியை நாங்கள் வணங்க மாட்டோம், அங்க சந்தன கூட நடத்த மாட்டோம், நபிகள் நாயகத்தை நாங்க இறைவன் கூப்பிட மாட்டோம். அப்ப நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவோம். அவங்கள புகைப்படம் கூட வச்சிருக்க மாட்டோம், அவங்கள சிலையா கூட நாங்க பார்க்க மாட்டோம். யாராவது உருவப்படம் வரைஞ்சாலே எங்களுக்கு பிடிக்காது, கற்பனையா வரைஞ்சா கூட அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய நிலையில் தான் நபிகள் நாயகம் எங்களை உருவாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால், சமாதிகளில் எந்த கட்டடமும் கட்டாதீர்கள், சமாதிகளை பூசாதீர்கள், பூசி இருந்தால் இடித்து விடுங்கள். ஒவ்வொருத்தரும் சமாதிக்கு இடத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு போனால் அடக்கஸ்தலத்துக்கு அடக்குவதற்கு இடம் பத்தாம போயிடும். அதனால சமாதிகளை கட்டாதீங்க என்றெல்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு எதிரானது. நபிகள் நாயகம் பிறந்த அரபு நாட்டில் எங்கேயும் தர்கா கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். அரபு மொழியிலே குரானை வாசிக்கக்கூடிய அந்த மக்கள்
அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை படிக்கக்கூடிய அந்த மக்கள் இதுக்கு இஸ்லாத்துல தடை இருக்குன்னு விளங்கி அங்க தர்கா கிடையாதுங்க. அரபு நாட்டுல தர்கா இருக்கா? இவங்களை விட பெரிய பெரிய மகான்கள் அங்க இருந்தாங்களே, அவங்களுக்கு தர்கா கிடையாது. இது ஒரு மேட்ரு. தர்காவுக்கு நிறைய பேர் போறாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. ஒரு விழா என்று நடத்தும் போது நிறைய பேர் தான் போவாங்க. பள்ளி மாசல் அன்றாட தொழுகை, அன்றாட தொழுகைங்கும் போது வர்றவர்களை விட ஒரு கேளிக்கை நிகழ்ச்சின்னு வச்சீங்க என்று சொன்னா அதுல என்ன வரேன், பக்திக்கு மட்டுமா வருவான், கூட்டம் பார்க்க வருவான், வேடிக்கை பார்க்க வருவான், வான வேடிக்கை பார்க்க வருவான், அதே மாதிரி கலர் பார்க்கறதுக்கு வருவான், ஆபாச கூத்துகள் டான்ஸுகள் வைப்பாங்க அதை பார்க்கறதுக்கு வருவான். இதெல்லாம் நடக்காதப்ப திருவிழாக்கள் எல்லாம் நடக்குதா இல்லையா? காபரி டான்ஸ் வைப்பான் ஒரு பக்கம், பக்திக்கு விழா நடக்கும் அங்க பார்த்தா ஒரு பக்கம் வந்து குத்தாட்டம் நடக்கும், ஒரு பக்கம் வந்து கிரிக்கா டான்ஸ் நடக்கும், ஒரு பக்கம் காபரி டான்ஸ் நடக்கும், ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்கும், பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி போன முடிவு சொன்னா ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்னு வர்றான். விஷயத்தை பக்திக்கு வரல. அங்க வந்து நான் கேட்கிறேன், நாகூர்ல இதெல்லாம் இல்லைன்ட்டாங்கன்னு வைங்க, எது இல்ல, டான்ஸ் எல்லாம் கிடையாது, இனிமே வான வெடிக்கலாம் கிடையாது, அலங்காரம் எல்லாம் கிடையாது, சும்மா வந்துட்டு போடான்னு சொன்னா எத்தனை பேர் வருவான்? வர்றது எதுக்கு? நேற்றுல வேற, அது பக்திக்கு வர்றது கிடையாது, அது வேற வேற நோக்கத்துக்காக வேண்டிதான் வர்றான். அதுவும் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நீங்க நாகூர்ல போனால் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவங்க தான் தர்காவுக்கு போறாங்க. முஸ்லிம்கள் நாங்க ரொம்ப கம்மியா போறோம். இன்னைக்கு நாங்கள் 1980 ஆரம்பிச்ச பிரச்சாரத்தை 28 ஆண்டுகளா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் நாகூர்லயே பாதிக்கு மேல தர்காவுக்கு போறது கிடையாது. நாகூர்லயே எந்த ஊர்ல தர்கா இருக்கு அந்த ஊர்லயே பாதிக்கு மேற்பட்டவர்கள் தர்கா கூடாது என்று எதிர்க்கிற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. பெண்கள் எல்லாம் அழ மோதுவாங்க ஒரு காலத்துல, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப 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 குறைந்திருக்கிறது. இப்ப கூட கையத்தை குத்தி அவ்வளவு தூக்கிடுவாங்க. தர்காவுக்கு ஏற்கனவே போய் இப்போது போகாமல் இருக்கிறவங்க எதுக்கு பார்ப்போம்? முஸ்லீம்ல திரும்பி பாருங்க, இவ்வளவு போய் போயிட்டு போகாம இருந்தாலும் தான் இப்ப பிள்ளைல போவீங்களா? இவங்கெல்லாம் போனவங்க தான். நாங்க பிரச்சாரத்தின் மூலமாக விளங்காம செய்யறாங்க. நிறைய மாற்றம். தர்காவுக்கு போறதை ஒழிச்சு கட்டிட்டோம். நாகூர் தர்காவுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டம் போட்டு இதை தகர்க்கணும்னு பேசி வெட்டு குத்தலாம் வாங்கி திருப்பி திருப்பி சொல்லி பலமுறை நாகூர்ல நான் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் என்ன இருக்கிறது, மாற்றங்கள் வந்திருக்கிறது. எங்க எல்லாம் அந்த முத்துப்பேட்டையில 40 அடி தர்காண்டாங்க, 40 அடியில் சமாதியை வச்சு இவ்வளவு பெருசா ஒரு மனசு இருந்தானா? அவனை போய் சொல்லிட்டு தர்கா அங்க போய் பேசி அடி வாங்கணும்? இன்றைக்கு அந்த நிலை இல்ல. மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தர்காங்கிற இஸ்லாத்துல கிடையாது. தர்கா வழிபாடு புஸ்தகத்துல விவரமா பாத்துக்கிறேன். என்னுடைய பெயர் கலைஞர் பீதி என்று சொல்வார்கள். இஸ்லாம் இனிய மாற்றம் இல்லை ஏற்பேனே, இதற்குள் போல பிரிவுகளும் என்றானே, இதற்குள் போல பிரிவுகளும் என்றானே. இந்த வகையில் எனது கேள்வி அமையுமே, எடுத்து விலக்கி சொல்லும் பையா அரங்கிலே அமுக எந்த ஒரு பிரிவு ஏமாத் எந்த ஒரு அமைப்பு ஏ முஸ்லிம் லீக்கில் 3-4 பிரிவு ஏ முஸ்லிம் லீக்கில் 3-4 பிரிவு மொத்தமாக இணக்கம் உங்களில் இல்லையே, மொத்தமாக உங்களில். ஐயா அவர்கள் பாட்டுல என்ன கேக்குறாங்கன்னா, இஸ்லாத்துல வந்து பிரிவுலாம் இல்லைங்கிறீங்க, இஸ்லாத்துல ஏன் பிரிவு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அந்த பிரிவை கேட்கல, இந்த மறைக்காயிரு அதை கேட்கல. முஸ்லிம்களுக்காக இப்ப இருக்கக்கூடிய இயக்கங்களை என்ன கேட்கிறாருன்னா, தாமுமுகான்னு ஒண்ணு இருக்குது, தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது, முஸ்லீம் லீக்ல 7-8 குரூப் இருக்கிறது, இவ்வளவு ஏன் உங்களுக்கு வந்தது அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ரொம்ப தெளிவானது. இஸ்லாத்தில் பிரிவு இல்லை என்பது தனி விஷயம், அதை இஸ்லாத்துல விளங்காம பிரிஞ்சு கிடக்கிறாங்கிறது தனி விஷயம். இப்ப இஸ்லாத்துல வட்டி கூட இல்லதான், ஆனா முஸ்லீம்ல சில பேர் வாங்கத்தான் செய்யறான். அவன் இஸ்லாத்தை விளங்காதனால வாங்குறான். இஸ்லாத்துல வரதட்சணை இல்லதான், ஆனா வரதட்சணை வாங்குறான். முஸ்லீம் தான் வாங்குறான். ஏன் வாங்குறான்? இஸ்லாம் சொல்லி வாங்கல, இஸ்லாத்தை மீறி வாங்குறான்.
அதனால இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. முஸ்லீம்ல சில பேர் இப்படி பல குழுக்களா இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஆனாங்க என்றால், அவர்களுடைய சுயநலனுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை பயன்படுத்தும் பொழுதெல்லாம் பிரிவுகள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். எப்படி சுயநலம்? இப்ப முதல்ல முஸ்லீம் லீக் மட்டும்தான் நமக்கு என்று இருந்தது. இந்தியாவில் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ஸ்தாபனமாக முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி தான் இருந்தது. இவங்க தான் அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் சட்டசபையில் எதிர்கட்சியாகவும் இருந்தாங்க. சென்னை மாகாணம் பிரிக்கப்படாம இருந்துச்சு. சென்னை மாகாணம்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவெல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணமா இருந்துச்சு இல்லையா? அப்ப அந்த சென்னை மாகாணத்தில் வந்து பிரதான எதிர்கட்சி எதுன்னு கேட்டா முஸ்லீம் லீக் தான். அந்த அளவுக்கு வெயிட்டாக ஒரு அமைப்பு இருந்தது. என்ன ஆனாங்க தெரியுமா? அவங்க அந்த சீட்டுக்காக வேண்டி கொள்கைகளை அடகு வச்சாங்க. அந்த கட்சியில அஞ்சு சீட்டு கூட தரேன்னு அங்கிட்டு போனாங்க. இந்த கட்சியில ஆறு சீட்னா அங்கிட்டு வந்தாங்க. அவன் ஏழுன்னு அங்கிட்டு போனாங்க. எட்டுனா அங்கிட்டு வந்தாங்க. அவ பார்க்கிற மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு கேவலமா நாங்க நினைச்சோம், முஸ்லீம் சமுதாயம் நினைச்சோம், ஒரு கொள்கைக்கு மாறணும். இவங்களுடைய இந்த நிலைப்பாடு சரியில்லைன்னு மாறினால் அது ஓகே. காலையில வந்து கூட்டணி பேசிட்டு வந்து சாயந்தரம் வந்து ஒரு சீட்டு கூட அங்கிட்டு மாறினா இது என்ன கணக்குல சேர்க்கிறது? இது பச்சை சந்தர்ப்பவாத சுயநலம் அப்படின்னு நினைத்தவர்கள் முஸ்லீம் லீக் அப்படியே கைகழுவ ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா. கடைசியில் என்ன ஆச்சு? அறிஞர் அண்ணாவுடைய காலத்தில் 15 சீட்ல ஆரம்பிச்சது, இப்ப முஸ்லீம் லீக்கு 1 கொடுக்கறாங்க, 2 கொடுக்கறாங்க. 15 சீட்டு வாங்குற அளவுக்கு இருந்த ஒரு இயக்கம் மக்கள் ஆதரவை இழந்து எதுக்கா வேண்டி? ஒரு தடவை கருணாநிதி, ஒரு தடவை எம்ஜிஆர், ஒரு தடவை ஜெயலலிதா, எந்த ஒரு கொள்கைக்காகவும் பிடிச்ச போகல. அவங்க ஒரு கோரிக்கை அடிப்படையில் போறது கிடையாது. எனக்கு சீட்டு எத்தனை, எனக்கு 6 சீட்டு தந்தா இவரை மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிறது, எனக்கு 7 சீட்டு இவர் தந்தா இவர் தான் நம்ம காவலர்ங்கிறது. இப்படி பேசினால் மக்கள் ஏத்துக்கிறாங்களா? இப்படி போனார்கள். அப்புறம் என்னாச்சு? இது சரியில்லை, பாபர் மசூதி இடிக்கிறாங்க. பாபர் மசூதி இடிச்ச உடனே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கிறது. அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் உடைய எம்பிக்களும் அங்க இருக்கிறாங்க. நரசிம்மராவ் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்கிறார். அப்ப வந்து முஸ்லீம்களும் முஸ்லீம் லீக் எம்பிகளும் கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் அதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு குரல் வருது, நரசிம்மராவ் பள்ளிவாசல் இடிச்சு விட்டாரு, காங்கிரஸ் நீங்க இருக்க கூடாது, அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு வெளியே வாங்க. மாத்தேன்ட்டாங்க. உடனே என்ன ஆயிட்டாங்க? அதுல ஒரு குழு பிரிஞ்சு தேசிய லீக் ஆயிட்டாங்க. நீ பாபர் மசூதி இடிச்ச பிறகு கூட உனக்கு இந்த அரசாங்க தயவு வேணும் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருந்தா நாங்க அதை ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி ஒரு ரோஷத்தோட வந்தவங்க யாரு? தேசிய லீக். அப்ப இந்த ரோஷ இவங்களுடைய ரொம்ப ஓவரான ஒரு அடிமை புத்திக்காக வேண்டி அதுல விடுபட்டு வந்தாங்க தேசிய லீக். அவங்க என்ன பண்ணாங்க? இந்த உணர்வு 6 மாசம் கூட நிக்கல. அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு தடவை இங்க, ஒரு தடவை அங்க, ஒரு தடவை இதை வேலை செஞ்சு அவங்க முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் வந்தார்கள். அப்புறம் நிக்க முடியல, பணம் தேவைப்படுகிறது, இயக்க நடத்த காசு வேண்டி இருக்கிறது, எவனாச்சும் ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்தா தான் நம்ம நிக்க முடியுங்கிற நிலை வரும்பொழுது எல்லாத்திலையும் அவங்களும் காம்பரமைஸ் பண்ணி அவங்க ஒரு அமைப்பு ஆறிட்டாங்க. இதை பார்த்து கோவிச்சு என்ன பண்ணோம்? தாமுமுகான்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். நாங்க தான் அதை உருவாக்கணும். தாமுமுகாங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கியவர்கள் நாங்கள் தான், அதனுடைய அமைப்பாளர் நான் தான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த நிலையை நம்ம இருக்கக்கூடாது, தேர்தலில் போட்டிக்கிட்டாலே இப்படித்தான் வருகிறது, தேர்தலில் போட்டிக்கிடாம பதவி வாங்காம நம்ம சமுதாயத்துக்கு போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது விரக்தி அடைஞ்சிருந்தாங்களா? அவங்க எல்லாம் எங்க பக்கம் வர ஆரம்பிச்சாங்க, தாமுமுகாவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. கூட்டம் பயங்கரமா அளம் மோதுற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக அது ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சு உருவெடுத்தது. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணோம்? நாங்க பொதுவாக இந்த மாதிரி சீர்திருத்த பணிகளும் ஆன்மீக பணிகள் தான் எங்களுக்கு பிடிக்கும். வளர்ந்த பிறகு என்ன செஞ்சோம்னா, பொறுப்புல இல்லாம நீங்க நல்லபடியா கொண்டு போங்க, நாங்க வெளியே இருந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து நாங்கள் பார்வையாளர்களா இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை நாங்க முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தோம். இந்த இடைவெளியில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, நம்ம ஏன் இந்த கூட்டத்தை வச்சு ஆதாயம் அடையாம இருக்கிறோம், நம்மளும் தேர்தலில் போட்டிட்டா என்ன, நம்மளும் வாரியம் வாங்கினா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. என்ன எதுக்கு இப்ப ஆரம்பிச்சீங்க? முஸ்லீம் லீக் தேசிய லீக் செஞ்ச தப்ப சொல்லி ஆரம்பிச்சு அதை விட ஒரு பெரிய தப்பு நீங்க செய்ய போறீங்களா? இந்த பதவிக்கு ஆசைப்படலாமா? அப்ப நம்ம போர்க்குணம் போயிடும் அப்படின்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாங்க. உடனே பிரிஞ்சு தகுந்த மாதிரி நாங்க வந்துட்டோம்.
வரும்போது மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம். நிர்வாகிகள் தாங்க இருக்காங்களே தவிர, பிரிஞ்ச பிறகு நாங்க கும்பகோணத்துல மாநாடு நடத்தினோம். எல்லா மக்களும் எங்களோடதான் என்பதை நாங்க என்ன செஞ்சோம், நிரூபிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இருக்கிறோம், தேர்தலில் போட்டியிட மாட்டோம், பதவி வாங்க மாட்டோம், நியாயத்துக்கு போராடுவோம், சமூக சேவை செய்வோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டோம், பிரிஞ்ச பிறகு இந்த ரத்த தானம் அது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சின்ன சமுதாயம் நாங்க, இந்த சமுதாயத்தில் நாங்க சின்னவர்களா இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் ரத்த தானம் கொடுப்பதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே சத்திய சாய்பாபாவுடைய அமைப்பு முதலிடத்தில் இருந்து வந்து கொண்டே இருந்தது. போன வருஷம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2005 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து அதிக ரத்த தானம் செய்தவர்கள்ங்கிற விருதை கவர்னர்ட்ட நாங்கதான் வாங்கணும், மாநிலத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே. அதனால போட்டி போட்டு இந்த 2006 நம்ம வாங்கிடலாம்னு அவங்க போட்டி போட்டாங்க. நல்லதுல போட்டி போடலாம், நல்ல காரியம் செய்வதில் நீ நானு போட்டி வரலாம். அந்த சத்திய சாய அமைப்பு எல்லாம் போட்டி போட்டார்கள். இந்த வருஷமும் சென்ற ஆண்டை விட 2 எண்ணிக்கை அதிகப்படுத்தி முதலிடம் 2 யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு மறுபடியும் சென்ற வாரம் நாங்கள் 2 அதிக ரத்த தானம் வழங்கியவர்கள் விருதை வாங்கியிருக்கிறோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, மக்கள் பூரா எங்க பக்கம் இருக்கிறாங்க, அந்த பதவிக்காக போனவர்கள் பக்கம் இல்ல. நாங்க சரியாக இருக்கிற வரைக்கும் இங்கிருந்து உடைஞ்சு இன்னொன்று வராது. நாங்கள் வில போய்விட்டால், நாங்கள் எங்க சுயநலனுக்கு தகுந்தவாறு நடக்க ஆரம்பித்தால், இதுல இருந்து ஒன்று உடைந்து வரும். அவங்களதான் மக்கள் ஆதரிப்பாங்க. மக்கள் யார் ஆதரிப்பார்கள் என்றால், யார் சுயநலன் இல்லாமல் உழைக்கிறார்களோ. நாங்க இந்த 25-27 உழைச்சிருக்கிறோம்னா, நாங்க எதுவுமே யார்ட்டையும் வாங்கினது இல்ல. யார்ட்டையும் காசு கேட்க மாட்டோம், யார்ட்டையும் பதவி கேட்க மாட்டோம், அந்தஸ்து கேட்க மாட்டோம், எந்த விதமான நேரத்திலும் சுயமரியாதை விடமாட்டோம். இந்த நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம்னு சொன்னா, இதுக்காக வேண்டி நாங்க 10 வாங்குவோமா, கிடையாது. மீட்டிங் போனா சேவையா தான் போவோமே தவிர, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு பைசாவும் எங்கள யாருக்கும் கட்டணம் கிடையாது. எங்க அமைப்பை சேர்ந்த எந்த பிரச்சாரகரும் சேவையாக மட்டும்தான் போய் பேசுவோமே தவிர, நானும் சரி எங்களோட சேர்ந்த 100 இருக்கிறார்கள் பிரச்சாரகர்கள், நாங்க எல்லாருமே சேவையா தான் பண்ணுவோமே தவிர, வசதி இல்லாதவங்க போக்குவரத்து டிக்கெட்டு காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க. பஸ்ல வந்தா பஸ் காசு வாங்கிக்கிறாங்க, கார்ல வந்தா கார் காசு வாங்கிக்கிறாங்க, அதான் வாங்குவாங்களே தவிர, இந்த மாதிரி நாங்கள் சேவை செய்யறதுனால இனிமேல் ஒண்ணு வராது. இதுல இருந்து ஒண்ணு உடஞ்சி வராது, இதுதான் நிக்கும்.